வணக்கம், வெல்கம் டு ரேனு 7 சேனல். இன்றைக்கி நம்ம ரேனு 7 சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, கிரவுண்ட் சட்னி நம்ம எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிற பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்ட் சட்னி வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிலக்கடலை சட்னி நம்ம வந்து எது கூட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா, தோசை இட்லி கூட காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரவுண்ட் சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கப்புக்கு மேலே தேங்காய் துருவி எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காய் துருவி எடுத்து கூட நம்ம வேறு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மெயினாக நம்ம நிலக்கடலை, ஏன்னா இது நிலக்கடலை சட்னி இல்லையா. அதனால் நான் நிலக்கடலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ் நிலக்கடலையாக நான் எடுத்திருக்கேன். தோல் நீக்காத கடலையை தான் நான் வந்து சட்னிக்கு ரெடி பண்ண போகிறேங்க. உங்களுக்கு தோல் வேணானா நீங்கள் எடுத்துகிட்டு கூட சட்னி பண்ணலாம். 5 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு வந்து உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக புளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வச்சு நம்ம பண்ணலாம் அந்த சட்னி, அது வேறு டேஸ்ட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம புளி வச்சு பண்ணுறதும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் வந்து நான் நைஸாக துருவி எடுத்திருக்கேங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக உங்களுக்கு சட்னி பண்ண முடியும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஹீட் ஆனதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம வரமிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வரமிளகாய் போட்டு இதில் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. வரமிளகாய் வந்து நல்ல ஒரு பிளாக் கலராக அது கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி லெவலுக்கு வரமிளகாய் போட்டு நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளை அதிகமாக பதிவிட்டுருக்கேன். ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் பதிவுகளை அதிகமாக பதிவிட்டுருக்கேங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. இப்போ இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு பிளாக் கலராக சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாங்க. அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நிலக்கடலையும் நம்ம போட்டு அதே பேனில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு பச்சையாக விட்டுறாதீங்க, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், அதாவது நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த லெவலுக்கு வர்ற வரலையும் நீங்கள் நிலக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரோஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சமாக புளி எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த புளியையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேங்க. இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு நான் உங்களுக்கு இது கூட நல்லா ஃப்ரை பண்ண போகிறேங்க. இது மாதிரி சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இன்னுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்ல கோல்டன் கலர் வர்ற வரலையும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி புளியை மறக்காமல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை, அந்த புளியோட பச்சை வாசனை போகும். ஸோ நம்ம வதக்கிறது ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலை புளி இந்த உங்களுக்கு வரமிளகாய் இது மட்டும்தாங்க. அதே மாதிரி பச்சை அடிக்கிறது வந்து உங்களுக்கு அரைக்கும் போது போடக்கூடியது வந்து பூண்டு, பச்சையாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 4 பல்லு பூண்டு. இப்போ இதை பாருங்கள் எப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் மாறிட்டு பார்த்திங்களா. இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரலையும் நம்ம வந்து நல்ல கடலையை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். அது கூட புளியையும் போட்ட மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆறினத்துக்கு பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அது கூட நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு. அதனால் நான் தேங்காய் வந்து நைஸாக துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காவை நம்ம இந்த நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறக்காமல் பெருங்காயத்தூள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு பெருங்காயம் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பச்சையாக நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பல்லு, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு பல்லு ஆட் பண்ணதுக்கு பிறகு வரமிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு உங்களுக்கு உப்பும்
பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா சட்னி பதத்துக்கு நல்ல பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சதுக்கு பிறகு நம்ம இதை தாளிக்கணும், ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி, ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நம்ம சட்னியை ரெடி பண்ணதுக்கு பிறகு உளுந்து, கருவேப்பிலை, கடுகு இது மூணும் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு அந்த தாளிச்ச நான் இப்போ தாளிச்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, உளுந்து, கருவேப்பிலை, கடுகு இது மூணுத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு தாளித்து எடுத்து அந்த சட்னி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி கிரவுண்ட் சட்னி பண்ணி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆன்மீக பதிவுகள், ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய பதிவுகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னொரு ஒரு சிறப்பான பதிவில் நாம் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.